ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டிஃபன் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நான் கம்பு, அதாவது சிறுதானியத்தில் கம்பும் பாசி பயிரும் வச்சு ஒரு அருமையான டிஃபன் தேங்க செய்ய போகிறேன். வாங்க, இட்லிக்கு மாவு இல்லாத டயத்தில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் அரைக்க அப்படி கம்பு வீசம்படி பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு தடவை கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய தூசிகள் இருக்கும், அதனால் கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கழுவியாச்சு, இப்போ மூடி போட்டு ஒரு நாலஞ்சு மணி நேரம் நம்ம ஊற விட்டுருவோம். இப்போ நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். நமக்கு எடுத்து பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் ஊறினது நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சி சாரில் போட்டு நான் அரைக்க போகிறேன். அதாவது பாதி பாதியாக போட்டுக்கலாம், ரெண்டு தடவை போட்டுக்கலாம். பாருங்கள், நீங்கள் வந்து இட்லிக்கு மாவு இல்லாட்டி மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் விதவிதமாக சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்தா குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இப்போ நான் வந்து காரத்துக்கு காஞ்ச வத்தலை ஊற போட்டிருந்தேன், அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இஞ்சி இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்கலாம், கூடவோ குறையாவோ. இப்போ இன்னும் பாதி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நான் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நீங்கள் இந்த இதில் தோசை மட்டும் இல்லைங்க, இட்லி ஊற்றிக்கலாம், பணியாரம் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தோசை மட்டும்தான் ஊற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், அதையும் நான் அரைச்சிட்டேன். மிக்சி கழுவின தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். கரைச்சி விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் போதும். ஏன்னா பயிர் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு புளிச்சிரும். இப்போ ஒரு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு, அதாவது நிலக்கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன், ரெண்டு ஸ்பூன் குழம்பு கடலை பருப்பு, அதையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ உளுந்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு வெள்ளைப்பூடு கொஞ்சம் புளி போட்டு அடுப்பை கொஞ்சம் மிதமான சூட்டிலையே வச்சுக்கிடுவோம், லட்டி கறிகிறோம். இப்போ காஞ்ச வத்தல் போட்டிருக்கேன், நான் காம்போடையே போட்டிருக்கேன். ஏன்னா காம்பை கிள்ளிட்டோம்னா நெடி அடிக்கும், அப்புறம் நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ கருகப்பிலை கொஞ்சமும் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தேங்காய் துருவல் கொஞ்சமாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுத்து ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அந்த காம்பை கிள்ளி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மிக்சர் சாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் இந்த சட்னியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தோசைக்கு. இப்போ தேவையான உப்பு கல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்குருவோம். இப்போ தாளிப்பு கரண்டியில் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகுளுந்த பருப்பு கருகப்பிலை போட்டு தாளித்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா மாவு வந்து புளித்தது நமக்கு தெரியும், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சமாக நமக்கு தோசை வறுக்கிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தோசட்டியை காய வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் ஊற்றி, இந்த மாவு வந்து நல்லா எவ்வளோக்கு வேணாலும் இழுக்க முடியுங்க. நான் சும்மா சாதாரணமாக தோசை மாதிரி கம்மியான ரவுண்டு தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தேவையில்லாட்டி எண்ணெயை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா வெந்தது பாருங்களேன், தெரியுது. இப்போ பிரட்டி போட்டுக்கலாம். இந்த தோசைக்கு நீங்கள் உளுந்தெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை, சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வத்தல் சீரகம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இன்னொரு தோசையும் நான் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஊற்றிக்கலாம். குழந்தைகள் கொடுக்கையில் நம்ம நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நான் பிரட்டி போட்டுக்கிறேன். பிரட்டி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து அதுவுமே வெந்துடும், அவ்வளோதாங்க. நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட கம்பு பாசிப்பயிறு தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.